ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லிட்ரலி ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் வ்ளாகிங் பண்ணுறேன். ஒரு 4 டேஸாக வந்து யூடியூப், அதாவது நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டு ரெகுலராக தான் போட்டுட்ருந்தேன், மேபி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்ருந்தேன். பட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 4 டேஸ் வந்து வீடியோவே எடுக்கலை, ப்ளாகில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய வெப்சைட்டில் yummydummyaarthi.com மெயினாக என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுதுல்ல, அப்போ வந்து உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து தேவைப்படும். நான் வந்து மகா வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்த டைமில் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து நான் என்ன பண்ணேன்னா, மகாவுக்கு பேக் பண்ணக்கூடிய லன்ச் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ப்ளாகில் அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது நான் பார்த்தேன், என்னோடய ப்ளாகை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 50 போஸ்ட் இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தது வந்து, நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, யாராவது லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தேடி வரும்போது ப்ளாகில் 50 போஸ்ட் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி ரெஃபர் பண்ண கஷ்டமாகிடும், மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரே போஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மகாவோட லன்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே 50 ரெசிபிஸ் இருக்குது, 50 லன்ச் பாக்ஸ் ஐடியா ஃபோட்டோடி இருக்குது என்னோடய ப்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 50 லன்ச் பாக்ஸ் உங்களுக்கு லிங்க்ஸு எல்லாமே இருக்கும், நான் உங்களுக்கு அதை காணிக்கிறேன். அதில் தான் நான் வந்து பாஸ்ட் 4 டேஸாக ஒர்க் பண்ணி ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து வீடியோ அந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அது ஓகே. நீங்கள் வந்து கூகுளில் இல்லைன்னா வந்து உங்களோட ப்ரௌசரில் மொபைலில் yummydummyaarthi.com நீங்கள் அடிச்சிங்கன்னு வைங்களேன், அதுதான் என்னோடய வெப்சைட். நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக நான் அப்டேட் பண்ண எல்லா ரெசிபீஸுமே வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபீச்சர்ட் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து 50+ லன்ச் பாக்ஸ் ரெசிபி, அப்புறம் இன்னொன்று வந்து 17+ இந்தியன் லன்ச் மெனு ரெசிபி கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டும் தான் நான் லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக ஒர்க் பண்ண போஸ்ட்டு. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். உங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து இதில் லிங்க்ஸ் எல்லாமே வரும். நான் வருது பார்த்தீங்களா, இந்த லிங்க்ஸில் இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பட்டாணி சாதம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த ரைஸோட ரெசிபிக்கு போயிடும். ஸோ இதில் நான் வந்து அந்த லன்ச் நான் பேக் பண்ணேன் தெரியுமா, அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து லிங்க் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டாணி சாதத்தோட ரெசிப்பியும் நான் இந்த லன்ச் பாக்ஸில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேனோ அதை பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு எல்லா லன்ச் பாக்ஸும் ஃபோட்டோ ஓடி வந்துடும். நான் வந்து மகாக்கு வந்து இது வந்து சின்ன வயசுலேருந்தே பேக் பண்ண லன்ச்சு, ஒவ்வொரு வாட்டியும் பேக் பண்ணுறத ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரே போஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக, அதாவது என்னென்னா காலையில் நம்ம விதவிதமாக பண்ணியெல்லாம் கொடுக்கவே முடியாது, ஆனால் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக ஈஸியாக நீங்கள் வந்து பேக் பண்ணுறதுக்கு தக்கன நான் வந்து எல்லா ஐடியாஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லன்ச் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு, என் ப்ளாகில் 50 ரெசிபிக்கு மேலே இருக்குது, இதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாலி இல்லைன்னா லன்ச் மெனு வேணும்னு வைங்களேன், இதுவும் நான் வந்து முந்தி வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற டைமில், நான் கன்சீவாக இருக்கிற டைமில் அம்மா வந்து லன்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதோடய ஃபோட்டோஸு அதோடய மெனு இருக்கும். ஸோ இதில் வந்து லன்ச் மெனு 1 போட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஐட்டத்தோட லிங்க்ஸும் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெசிபிக்கு போயிடும். இதே மாதிரி லன்ச் மெனு 2 ஒவ்வொரு மெனு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லன்ச்சுக்கு வந்து மெனு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தோட லிங்க்ஸுமே இருக்குது, நீங்கள் இந்த போஸ்டர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், yummydummyaarthi.com இந்த 2 போஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி எனக்கு இது இந்த என்னோடய ப்ளாக்லேயே நீங்கள் போய் கமெண்ட் கொடுத்தாலும் ஓகே தான், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கமெண்ட் கொடுங்க கீழே. கமெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நீளமாக கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் நீங்கள் வந்து இந்த லீவர் ரிப்ளை இருக்குல்ல எண்டில் இருக்கும் போஸ்ட்டுக்கு கடைசியில் இதில் வந்து கமெண்ட்டும் கொடுத்து ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சேட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்கி போட்டோம்ல அந்த ஃபிஷ் வந்து இறந்து போயிடுச்சு, அந்த கோல்டு ஃபிஷ்ஷு வாங்கின 2வது நாளே இறந்துட்டுங்க. என்னன்னு தெரியல, சதீஷ் சொன்னாங்க தண்ணி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி விடக்கூடாது, தண்ணி வந்து மீனுக்கும் போடும்போது பக்கெட்டில் 2 நாள் முன்னாடி எடுத்து வைக்கணும், அப்போ தான்
அந்த தண்ணியில் ஆக்சிஜன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து நாங்கள் கோல்டு ஃபிஷ் வாங்கினோம்ல, அதில் அது ரெண்டாவது நாளே ரெண்டுமே செத்துடுச்சு. மொதல் ஒன்று செத்து, அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து இன்னொன்று செத்துடுச்சு. இப்போ சதீஷ் வந்து அது இறந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கி விட்டுருக்காங்க. இது வந்து நாங்கள் இது எவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, இது வந்து சர்வைவ் ஆகுது. ஸோ ஃபைட்டர் ஃபிஷ் தான் இப்போ இருக்குது, ஒரே ஒரு ஃபைட்டர். ஏன்னா ஃபைட்டர் வந்து ஒன்றே ஒன்று தான் போடணுமா, இன்னொன்று போட்டால் அது வந்து கடிக்குமா, அதனால் இதை வச்சுருக்கோம். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் உங்கள் கூட உடனே ஷேர் பண்ணல. பட் நீங்கள் சொல்லுங்கள், மேபி அது உண்மையான்னு எனக்கு சொல்லுங்கள். பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கணுமா நம்ம ஏர்லியாகவே, அப்போ தான் ஆக்சிஜன் வருமானு ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வைக்கணுமான்னு சொல்லுங்கள். பட் இந்த ஃபிஷ் வாங்கி ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்றும் ஆகலை இதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலி வந்து ரெண்டு வீடியோ எடுக்கணுன்னு இருந்தேன் ரெசிபீஸு, ஆனால் அதுக்கு திங்ஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு. அதை தள்ளி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு, ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ சதீஷ்ட்ட தான் வந்து இது க்ரோசரி வாங்க சொல்லியிருக்கேன். ஸோ அவன் வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு க்ரோசரி ஹால் கொடுக்குறேன். ரைஸ் வந்து வச்சாச்சு, நம்மளோட கீக்கில் ரைஸ் மோடு இருக்குல்ல, அதை செட் பண்ணி நீங்கள் வச்சுட்டா போதும், பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் அது வார்ம் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இன்றைக்கி வந்து காலையில் வந்து உடுப்பியில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதனால் இனி ஒரு சாம்பார் இருக்குது அங்கேருந்து வந்தது. இனி ஒரு பொரியல் ஏதாவது வச்சிட்டோன்னா லன்ச் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, லைட்டாக கோல்டு மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு குரல் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 லிட்டர் பால் வந்து சேர்ந்துருச்சு, அதனால் நான் வந்து அதை பன்னீராக மாற்றலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ காய்ச்சின பால்லேருந்து அந்த ஏடை மட்டும் எடுத்து நெய்க்கு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா கொஞ்சம் திக்காகவே ஏடு வரும். பட் தேவையான அளவு 2 கப்பு பால் மட்டும் எடுத்து வச்சுட்டு வச்சத்தை பன்னீராக மாற்றிடுறோம். ஏன்னா மஹி கேட்கும், மஹி திடீர்னு கேட்பான். நான் பன்னீர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ரெசிபி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா வரும். இப்போ குயிக்காக பன்னீர் பண்ணிட்டு இடிச்சிட்டு தான் வருவான். மேக்ஸ் இங்கேவா, மேக்ஸி வா. அவனுக்கு இப்போ பிடிச்ச ரூம் வந்து பிளே ரூம் தான், அங்கே போய் இருந்துருவான். மகா வந்து கிராஃப்ட் பண்ணும்போது இவனும் கூட வந்து இருந்துருவான். மகா கூட எல்லா திங்ஸும் இருந்துச்சா? பழையது கட் பண்ணு சொல்லிட்டு அதை எடுத்து அது பண்ணாண்டா. அப்படியா, பட்டர் வாங்கினியா? ஓகே, உங்களுக்கு லேட்டராட்டு நான் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் கொடுக்குறேன். ஸோ பால் வந்து ஆல்மோஸ்ட் பொங்க போகுது நல்லா. நான் வந்து பால் திரைய வைக்கிறதுக்கு லெமன் ஜூஸுக்கு பதில் தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது எனக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும், புளிப்பு வந்து ரொம்ப தராது பன்னீருக்கு, அதனால் நம்ம தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் அது திரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பன்னீருக்கு பால் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத்தில் வந்து வடி கட்டிடலாம். ஸோ பன்னீர் வடிகிறதுக்கு வச்சுட்டேன். மஹி குட்டி வந்து என்ன வேணும் உனக்கு? இவளுக்கு இருக்கலாங்க, மகாக்கும் சரி மஹிக்கும் சரி, மகாக்கு கூட கொஞ்சம் ஜங்கெல்லாம் பிடிக்கும். மஹிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அவளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்படி தானே?
அவளுக்கு வாட்டர்மெலன், மகாக்கும் அப்படி தான், வாட்டர்மெலன் குக்கும்பர்லாம் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாள் அவர். 1-2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க உனக்கு அடி வேணுமா, உனக்கு அடி வேணுமா, அப்படி பண்ணாதவை நாசம் பண்ணக்கூடாது சரியா. அது கரும்பு தான் அப்படி உடைக்கணும், முருங்கைக்காவை அப்படி உடைக்கக்கூடாது. ஏன்னா அது உடஞ்சிரும், பிறகு அந்த உடஞ்சது உனக்கு தான் தருவேன் பரவா. சரி இப்போ உனக்கு என்ன வேணும், சரி எடுத்துட்டு வா, எடுக்க முடியும், தூக்கு, கமான் தூக்கு, எவ்வளோ பலம் வச்சிருக்க. இங்கே பாரு, மெல்ல 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 மெல்ல, அம்மா தரேன், அம்மா வரேன், அம்மா வரேன், படுத்த வாட்டர் பாட்டு, அந்த பாட்டை பாட்டு பற்கள் ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் என்னது பண்ணு, உன் கை என்ன பண்ணு, பத்தியா நீ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்க. அது தானே வீக் ஆகிடும். அந்த பாட்டு பாடு, பாட்டை பாடு, வாட்டர்மெலன் பப்பாயா பப்பாயா பனானா 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 ஷூட் ஐ லைக் ஷூட் ஐ லைக் மகா கலர் சித்தமா வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் பப்பாயா பப்பாயா சிக்கு ஆரஞ்சு ஆப்பிள் சிக்கு ஆரஞ்சு ஆப்பிள் ஷூட் ஐ லைக் ஷூட் super vetuma beach ah beach on the swimming honey water dolphin okay tortoise fish shark வெட்டுவோமா, வாஷ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணியாச்சு, வெட்ட போறோம், கட் 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 சரத்துக்கு வாட்டர்மெலன் இருக்குமா, எப்படி இருக்குமா, எப்பவுமே வாட்டர்மெலன் வந்து ஃபுல்லா பச்சையா வாங்குறதுக்கு பதிலாட்டி இந்த மாதிரி லைட்டா எல்லோயிஷா இருக்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாட்டர்மெலன் நல்ல ஹெவியா இருக்கிறதா வாங்குங்க, நல்ல வெயிட்டா இருக்கணும் வாட்டர்மெலன். ஒரு கப் ஒரு நம்ம ஒரு எல்லோ கலர் போடணும், அதுக்குதான் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கலர் ஆயிடும், கலர் அதுக்கு நம்ம எல்லி சாப்பிடலாம், ஜெல்லி மாதிரி இருக்குமா, அதுதான் பாட்டு. சரி சாப்பிடு, எப்படி இருக்குச்சு, யூஸ்வலாக வாட்டர்மெலனை பாதியை வெட்டி நான் கண்டெய்னரில் அடைச்சி வச்சுருவேன். பட் சம்டைம்ஸ் வந்து நான் இந்த மாதிரி என்கிட்ட சிலிக்கான் ஒன்று இருக்குது, இதை வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த கவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் செட் ஆஃப் 5 வாட்டு வரும், ஒவ்வொரு சைஸ்லேயும் உண்டு, நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிக் ஷாப்பிங் ஹால், எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது, ஜஸ்ட் பேசிக் க்ரோசரி ஹால் தான். ப்ரெட்டு, சீஸ், அதுக்கப்புறம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் பட்டர். ஸோ மஷ்ரூம் வந்து சதீஷ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான், நல்ல ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருந்துச்சு, அதனால ஒரு பேக்கெட் மஷ்ரூம், மேயனைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து இந்த வாட்டி முருங்கைக்காய், பப்பாயா, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து தக்காளி,
ஆனியன். சதீஷ்ட ஏதாவது ஒரு ஐட்டம் நான் அவங்கள்ட்ட வாங்க சொன்னேன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு 3 தடவைக்கு மேலே நான் ஜீரகம்னு எழுதுனேன்னு வைங்களா, அவங்க சோம்பு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி நான் முட்டைக்கோஸ் எழுதுனேன், கேபேஜ் எழுதுனேன், லெட்யூஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். முட்டைக்கோஸுக்கும் லெட்யூஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் ஜீரா சம்பாரிசி, ஓட்ஸு, அவல், சுகர், இது கர்நாடகா பொன்னி அரிசி வந்து ஒரு 5 kg வாங்க சொன்னேன். ஏன்னா சம்பா அரிசி மட்டும்தான் இருக்குது ரெட்டு அந்த ரைஸு. ஸோ ஏதாவது புலாவு வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும்ல, அதனால் டொமேட்டோ கெச்சப்பும் இருக்குது, சீசனிங்கும் இருக்குது. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வாங்கிட்டாங்களா? ஓகே ஓகே. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எழுதியிருந்தேன், அதை அவங்க பிக் பண்ணல. அது மட்டும் வாங்கலை, முட்டை எழுதியிருந்தேன் அதுவும் வாங்கலை. மற்றபடி இதுதான் ஒரு சின்ன க்ரோசரி ஹால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு க்ராக்கரி ஷாப்பிங் ஹால். ஸோ இந்த ஷாப்பிங் ஹாலுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராக்கரிஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் நிறைய ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் இன்ஸ்டாகிராமில் சைஷ் ஹோம் டெக்கார் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வாங்குவீங்கள்ல, நெஸ்டேஷியா அந்த மாதிரி இந்த க்ராக்கரி எல்லாம் அங்கே தான் அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் என்னெல்லாம் வந்து அவங்க எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரிட்டியான டீ செட்டு. ஸோ இதில் இன்னொரு கப்பு வரும், அது வந்து லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. இந்த டீ செட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேம்பு ஹேண்டில் வச்சு ஒயிட்டில் மார்பிள் கோல்டு மார்பிள் டிசைன். இதே இது பிளாக்லேயும் இருக்குது, எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இது ஒன்று. இது செட்டாட்டு வர்றது வந்து இந்த கீழே உள்ள இந்த போர்டும் வரும், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கப்பு 4 கப்பு வரும் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இந்த உட்டன் போர்டுமே இது கூட வரும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த செட்டு, இதில் வந்து பிளாக் கலரும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 coffee mug வாங்கினேன். ஒன்று வந்து இந்த மிஸ்டர்னு போட்டிருக்கோம், இது செட் ஆஃப் 2. இன்னொன்று வந்து மிஸ்ஸஸ்னு போட்டிருக்கோம், இதுக்கு வந்து ஒரு குட்டி லெட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோல்டன் இதில் வந்து ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம க்ரீன் டீ காஃபி எதாவது போட்டால் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து குடிக்கணுன்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு வார்மாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலரில், இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில். அதுக்கப்புறம் மகாக்கும் மஹிக்கும் இந்த ரெண்டு மிக்கி மவுஸ் பேட்டர்னில் உள்ள க்ராக்கரி வாங்குகிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பாஸ்தாவோ இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டிப்பிங் சாஸ் இந்த சைடில் வச்சுட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. இதுவும் வந்து செராமிக் தான், பிங்க் ஒன்று ப்ளூ ஒன்று. இப்போவே அவங்க சொல்லியாச்சு, ஆனா எல்சாவாம், ஆனாக்கு வந்து எல்சாவுக்கு வந்து ப்ளூ கலர், மகாக்கு ப்ளூ, அவள் ஆனாவா, அதனால் அவளுக்கு பிங்காம். அதுக்கு அடுத்து நான் வாங்கினது இந்த குட்டியான ஆயில் டிஸ்பென்சர், இதுக்கு வந்து ஒரு உட்டன் லெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போரபிள் ஸ்பவுட்டும் இருக்குது, நீங்கள் இதில் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம், வினிகர் ஊற்றி வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அழகான பிளேட்டு, இது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேட்டு. இந்த ஒரு மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு பிளேட்டு. அதுக்கப்புறம் 2 ramekins வாங்கினேன், ரெட் கலரில் ஒரு ramekin்னு. இது இந்த சாக்லேட் மக் கேக் அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இல்லை, அதனால் அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்வேர் தான், இதுவும் செராமிக்கு, பிங்க் கலரில் வாங்கினேன். ஒரு ஏதாவது சின்ன கொஞ்சமாக நம்ம பாஸ்தா பேக் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக இருக்கும், அதனால் வாங்கினது. அடுத்து இந்த சாலட் பவுல், இது வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஹேமர்ட் மாதிரி கிரிங்கிளான கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் கூட, இது நம்ம ஏதாவது மிக்ஸிங்க்கு இல்லைன்னா சாலடுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து கிரேயும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. நான் கிரேயை பிக் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியரும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய குட்டி ஷாப்பிங் ஹால். இவங்களோட பேஜ் வந்து சைஷ் ஹோம் டெக்கார், SAISH சைஷ் ஹோம் டெக்கார். இவங்களோட பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெப்சைட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூனா இருக்குல்ல, ஸோ நான் யூஸ் பண்ணுறது இவங்களோட இந்த லைட் மீட் டியூனா, இந்த கேண்டு டியூனா வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து டியூனா ஃபிஷ்ஷை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக இருக்கும். ஓகே,
போன்லெஸ்ஸாக சங்க்ஸ் மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கீரை, 2 teaspoons இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 tablespoons டொமேட்டோ கெச்சப், 1.5 teaspoons கரம் மசாலா பவுடர், அதே மாதிரி 1.5 teaspoons சில்லி பவுடர், 2 பச்சை மிளகாய், உப்பு, கொத்தமல்லி கீரை சொல்லிட்டேன்ல. இனி பிரெட் க்ரம்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து இது முட்டை, அந்த பிரெட் கட்லெட் செஞ்சுட்டு முக்கி கோட் பண்ணி பொறிச்சு எடுக்க. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். அதில் 1 teaspoon சோம்பு வந்து பொரியும். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அது வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம். சில்லி பவுடர், 2 ஸ்பைஸ் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் தான். இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற டியூனா ஆட் பண்ணிடலாம். டியூனா ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சிடுச்சா? இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிடலாம். இதில் ஃபைனலாக கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட கட்லெட் மிக்சர் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காணிக்கிறேன். ஸோ நம்ம கட்லெட்லாம் பண்ணிட்டேன். இதில் வந்து எக் இருக்குது, அதில் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை எடுத்து இதில் முக்கிட்டு அதில் ரோல் பண்ணி நம்ம பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட கட்லெட்டை எக்கில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். 30 minutes அது இருந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இது லைட் கோல்டன் கலர், நல்ல டார்க் கோல்டன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். உள்ளே உள்ளதெல்லாம் குக் பண்ணது தான், அதனால் நம்ம ரொம்ப கலர் வரணும்னு இல்லை. ஃப்ரை ஆனவுடனே எடுத்துடலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்க. நம்மளோட ஃபிஷ் கட்லெட், இது நீங்கள் இந்த டியூனால் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த போன்லெஸ் ஃபிஷ்ல வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும். குவிக்காக நீங்கள் பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிள் சாரீ, இந்த டெம்பிள் டிசைன் சாரீஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிரியங்கா பொட்டிக்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போது அவங்களோட நேமை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஒரு இது வந்து ஜஸ்ட் ஸ்பான்சர்லாம் கிடையாது, அவங்க வந்து எனக்கு வந்து ரிவ்யூக்கு வேண்டி அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட் சாரியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய கலர்ஸ் கூட இருக்குது, நிறைய டிசைன்ஸுமே இருக்குது சில்க் சாரீஸ். ஸோ செக் பண்ணிக்க, அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டின்னர் வந்து சிம்பிள் பிரெட்டு, எக்கு, வாட்டர்மெலன். அதோட இன்றைக்கி வ்ளாகிங் முடிச்சுக்கிறோம். எஸ், மகா மகி அவளோட மிக்கி பிளாட்டரில் சாப்பிட போகிறாங்க. எஸ், சரி இப்போ சாப்பிடுங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வ்ளாகே முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் குட் நைட்.